ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நண்பன் ரகுவரன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட TH15 லைவால் அர்ஜென்ட் அட்டாக் பண்ண போகிறோம். அதுவும் சும்மா இந்த சூப்பர் ஆச்சஸ் அதெல்லாம் வச்சு பண்ண போதில், குயின் வாக்கு பண்ண போகிறோம். குயின் வாக்கு பொறுத்த வரைக்கும் 100% நம்ம அட்டாக்கு ஃபுல் ஆச்சு, நம்மளோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அட்டாக்ல இருக்கணும். ஆனால் நீங்கள் கேட்டிங்கன்னு ஒரே காரணத்துக்காக தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா நம்ம ரெக்கார்டிங் வீடியோ போடமெல்லாம் சொல்லுவீங்க, அட்லீஸ்ட் ஒருத்தர் ரெண்டு பேராச்சும் சொல்லுவாங்க, ப்ரோ மேக்ஸிமம் ரெக்கார்டிங் வீடியோ போட வேணாம் ப்ரோ, அதை விட நீங்கள் சொதப்பினாலும் பரவாயில்ல, நீங்கள் லைவாகவே அட்டாக் போடுங்க சொல்லியிருக்கீங்க நண்பா. ஸோ நீங்கள் கேட்டிங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம லைவ் அட்டாக் பண்ண போகிறோம். அண்ட் இன்னொரு கமெண்ட், பிரசாந்த் அபி 5681, ஹாய் ப்ரோ, ஐ எம் பிரசாந்த் அபி, TH15 குயின் சார்ஜ் போடுங்க. ஸோ நண்பா, நீங்கள் கேட்ட மாதிரி இன்றைக்கி குயின் சார்ஜ் பண்ணிவிடுவோம், ஆரம்பிக்கலாமா? ஸோ ஒரே அட்டாக் தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி. பேலன்ஸ் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு வந்துட்டு சொல்கிறேனே, ஆரம்பிக்கலாமா? சிசி ட்ரூப் மட்டும், சிசி ட்ரூப் வாங்கிட்டு இருக்கேன், எப்போ வாங்கினு தெரில, வீடியோ ரெக்கார்ட் பண்ணவும் வாங்கினேன்னா ஃபஸ்ட்டே வாங்கி வச்சேனான்னு தெரில, ஆனால் நான் தான் வாங்கினேன், அது மட்டும் ஞாபகம் இருக்குது. ஆரம்பிப்போம், லெட்ஸ் ஜம்ப் இன் டு தி அட்டாக். நான் அதிகமாக பேச மாட்டேன், இப்போ சொல்லிடுறேன். ஸோ இது ஒரு சென்டர் டவுன் ஹால் பேஸ், என்ன பண்ணலாம், ஈகிள் ஆர்ட்டிலரி அங்கே இருக்கா, என் ஃப்ளேம் ஃபிளிங் இருக்குது, வேல்யூ இருக்குது. ஓகே, என் குயினால் வெளியே இருந்தே மல்டி இன்ஃபார்மை தூக்க முடியும். ஸோ எனக்கு இந்த சைட்லேருந்து குயின் சார்ஜ் பண்ணால் கம்ஃபர்ட்டாக இருக்கும். அண்ட் சிசி ட்ரூப் எங்கே இருக்குது, சிசி இந்த பக்கம் இருக்கா? ஸோ நான் ஆக வச்சு புல் பண்ணிப்பேன், பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு குயினை ட்ராப் பண்ணுறேன், அண்ட் ஆக போட்டு புல் பண்ணுறேன் சிசி ட்ரூப்பை. வாட் வாட் சிசி ட்ரூப் இஸ் திஸ், ஐ டோன்ட் நோ. ஸோ குயினுக்கு ஈலர்ஸ் இந்த பக்கம் பாயிண்ட்ஸ் ஃபில் மேக்ஸிமம் எல்லாம் வந்துட்டானுங்க நினைக்கிறேன். 5, 10, 15, 20, 25, 30, 35, இவனுங்க ஒரு 5, ஆமாம், எல்லா சிசி ட்ரூப்பும் கொண்டு வந்துட்டோம். எப்படிலாம் கால்குலேட் பண்ண வேண்டியதாக இருக்குது, இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும் நீங்களும். ஸோ இன்னும் ஒரு ரேஜ் கூட யூஸ் பண்ணல, அது ஒரு நல்ல விஷயம். லூன்ஸ் இறக்கி விட்டுக்கலாம் ட்ராப் செக்கிங்க்கு. ஏன்னா குயினை வச்சு நிறைய செய்கை பண்ணணும், இந்த டவுன் ஹால் கம்பார்ட்மெண்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் ஆகணும். என் தெரிஞ்சு டைம் ஃபெயில் ஆனால் கூட ஆகிடும். எனக்கு கோயில் ஆக பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் அதான் பிரச்சனையே, சி அதான் இங்கே பிரச்சனையே. ஓகே, ஃபஸ்ட்டு ஹெட் என்டர், பட் ஆனால் வேஸ்ட் பண்ணிட்டேன். கோயின் இன்னும் ஆப்னோட ஈரஸ் கிட்டே சண்டைக்கு வரல. ஓகே, இப்போ வந்துட்டா. அண்ட் இந்த இடத்துல இவன் நம்மளோட கிங்கு, ஒரு வால் பிரேக்கர், நைஸ். இந்த இடத்துல நம்மளோட ரெண்டு ஸ்னீக்கி, ஒரு வால் பிரேக்கர். ஓகே, நைஸ் 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 நைஸ், செம்மையாக பார்ட்டிங் பண்ணியிருக்கேன். நான் இன்னும் ரேஜஸ் யூஸ் பண்ணல, அதான் எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக தோணிட்டுருக்கு. இன்னும் என்கிட்ட 3 ரேஜ் ஹோல்ட் பண்ணுறேன். இப்போ போட்டுருவோம், எனக்கு கிங் அடி வாங்கிட்டான். இல்லை, முக்கியமாக ஸ்கேம் ஷாட்டு நம்மளை டார்கெட் பண்ணிடுச்சு, அதுவும் ஒரு விஷயம்தான். நெக்ஸ்ட்டு வால் பிரேக்கர், சமடா அட்டாக்மே ஸ்டார்ட் பண்ணிடலாம் யா. ஸோ ஆர்சி, நான் ஏன் ஆர்சி ஏர்லியராக யூஸ் பண்ணேன்னா, நம்ம லாப வார்டன் எபிலிட்டியோட யூஸ் பண்ணணும், அதுக்கு தான் வார்டன் எபிலிட்டியோட யூஸ் பண்ணியாச்சு. ஒரு ரேஜ் இடத்துல, ஒரு ஃப்ரீஸ் அந்த குயின் எபிலிட்டி ஜோன்ஸ் வேணும் அப்படின்னு, ஒரு ஃப்ரீஸ், ஒரு ஹெட் ஹண்டர். ஓகே, நைஸ் 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 நைஸ், தரமாக போயிட்டுருக்கு. அண்ட் அந்த ஒரு ஃப்ரீஸு, அந்த ரேஜு, லாஸ்ட் 30 செகண்ட்ஸ் மோர் இன் தி கிளாக். நெக்ஸ்ட்டு போட உள்ளே புஷ் பண்ணலாம், யூனியன்ஸை ட்ராப் பண்ணுவோம், யூனியன் ட்ராப் பண்ணுவோம், அந்த யூனிட் போடுவோம். அண்ட் 19 செகண்ட்ஸ் வர மாட்டானே. ஸோ கைஸ், நான் ஃபஸ்ட்டே சொல்லலை இந்த அட்டாக்கு இப்படி தான் முடியும்னு, பட் ஆனால் நான் எப்போ அட்டாக் ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு ஞாபகம் இல்லை. 1.5 நிமிஷம் இருக்குமோ ஸ்டார்ட் பண்ணால், 1 நிமிஷம் இருக்குமோ ஸ்டார்ட் பண்ணேன். நான் டைமை நோட் பண்ணி என்னோடய லாவல் ஒன்று டிப்ளாய்மெண்ட் பண்ணலை, அது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. என் குயினை வச்சு டவுனால் ரீச் பண்ணுறதுக்கு இப்போ கரெக்டான சமயம்னு நினச்சி தான் நான் லாவல் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு அது கூட ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்கலாம்னு தோணுது டைம் ஃபெயிலுக்கு. எது எப்படியோ டைம் ஃபெயில் தானே.
ஸோ கைஸ் நம்ம அடுத்த அட்டாக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு கமெண்ட்டை, கமெண்ட் இல்லை நம்மளோட மெம்பரை பற்றி பேசி ஆகணும். ஸோ அதை பேசிட்டு நம்ம அடுத்த தரமான அட்டாக்கை பார்ப்போம். ஸோ அது யாருன்னா அஜய் மற்றும் ரெட் ட்ராட்லர் 390. ரெண்டுமே ஒரே ஆள் தான், ரெண்டு அக்கௌண்ட்லேருந்து போட்டிருக்காரு, ஏன்னு தெரியல. பட் ஆனால் நண்பா நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரெட் ட்ராட்லர் 390 இருக்குல்ல, ஸோ இவர் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்காரு, மோட்டோ விளாக் பண்ணுறாரு. இப்போ பண்ணுறது இல்லை, பட் ஆனால் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காரு என்கிட்ட. ஸோ நண்பா நீங்கள் மோட்டோ விளாக் பண்ணுறீங்க, ஸோ நான் வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறது கொஞ்சம் ஓவர் தான். ஏன்னா சிஓசியோட மோட்டோ விளாக்கு யூடியூப்பில் ஃபேன் பேஸ் ரொம்ப அதிகம். எப்படி சொல்லலாம், எனக்கே கொஞ்சம் சங்கடமாக இருக்கு நண்பா. ஏன்னா நீங்கள்லாம் அவ்வளோ பெரிய ஆளுங்க, மோட்டோ விளாக் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ஆளாக வர்றதுக்கு வாழ்த்துக்கள். ஒர்க்கு வேறு போயிட்டுருக்கீங்கன்னு சொல்லியிருந்தீங்க லாஸ்ட்டாக பேசும்போது. முடியும் நண்பா, கொஞ்சம் இதை உங்களோட ஹாபி மாதிரி எடுத்துங்க, பேஷனாக எடுத்துக்காதீங்க கன்ஃபார்ம். ஏன்னா பேஷனை வேறு ஹாபி வேறு ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்கக்கூடாது. ஏன்னா நானும் நிறைய வாட்டி குழப்பியிருக்கேன், ஸோ வாழ்க்கை வீணாக போயிடும். கரெக்டாக தானே பேசினேன், அது பேசினதுக்கப்புறம் நான் வீடியோவில் இருக்க எடிட் பண்ணும்போது பார்த்து பார்த்து யோசிச்சுட்டு இருப்பேன், என்னடா ரகுவரன் இவ்வளோ கோளாராக பேசி வச்சிருக்கேன்னு. என் மனசில் ஒன்று தோணுச்சு, அது பேசினேன், அது ஆனால் கரெக்டாக உங்களுக்கு போய் சேர்ந்ததான்னு தெரில. ஸோ இதற்கான ஒரு நம்பிக்கையில் நம்ம அடுத்ததை நோக்கி போவோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற பேஸு இதுதான். நான் திரும்பவும் லைவில் அட்டாக் பண்ணியிருக்கலாம், பட் ஆனால் அது நல்லா போகுமா எனக்கு தெரியாது 100%. ஸோ அதை நம்ம சேஃப்டியாக ரெக்கார்டிங் வந்துடலாம், பட் ஆனால் இந்த வீடியோ கன்ஃபார்ம் தரமாக இருக்கும்னு சொல்கிறேன். ஸோ இந்த பேஸில் இந்த பேஸ்னு இல்லை, நீங்கள் மேக்ஸிமம் அதை பற்றி நான் உங்களுக்கு ஃபஸ்ட் அட்டாக்ல சொன்னான்னு தெரியல, நான் இப்போ சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் குயின் வாக் பண்ணும்போது எல்லாத்தையுமே நோட் பண்ணணும், இருந்தாலும் எது ரொம்ப ரொம்ப ப்ரியாரிட்டியாக நோட் பண்ணணும்னு சொல்கிறேன். பாய்சன் ஸ்பெல் அண்டு நீங்கள் பாத்திங் பண்ணுற இடத்துல இருக்க இன்ஃபர்னோ. ஏன்னா இன்ஃபர்னோ ஒன் சிங்கிளாக இருந்தால் உங்கள் குயின் காலி, மல்டியாக இருந்தால் உங்கள் ஈலஸ் மேக்ஸிமம் காலி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணணும். வேறு என்ன, ஈகிள் ஆட்லரி மேக்ஸிமம் இயர்லியராக தூக்கினா நல்லாயிருக்கும். எப்பா இதெல்லாம் பெரிய லிஸ்ட்டியா, ஒரு ஒரு அட்டாக்கு வேணால் பார்க்கும்போது நான் ஒன்று ஒன்று உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த அட்டாக் நான் என்ன பண்ணுன்னு சொல்கிறேன். ஸோ இந்த அட்டாக் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே பாய்சன் ஸ்பெல், நமக்கு அந்தளவுக்கு பெருசாக தொல்லை இல்லை. ஏன்னா பாய்சன் ஸ்பெல் ஈஸியாக பாப்பப் பண்ண வச்சலாம், ஏதாவது ஒரு லூனு வால் பிரேக்கர் ஹெட் என்ட்ரி எவ்வளோ உள்ளே போனாலும் பாய்சன் ஸ்பெல் பாப்பப் போயிடும். அண்டு இன்னொரு விஷயம், சிசி ட்ரூப் சொல்ல மாதிரி பாருங்கள், சிசி ட்ரூப் எப்பயுமே இயர்லியராக புல் பண்ணி தூக்கிறது நல்ல விஷயம். ஏன்னா கொஞ்சம் உள்ளே போயிட்டு ரொம்ப கஷ்டம் TH15ல. ஏன்னா ரேஜஸ்லாம் இருக்கும், எக்ஸ்போ இருக்கும், எக்ஸ்போ எல்லாத்துலேயும் இருக்கும், மொத்தத்தில் உள்ளே போய் தூக்காதீங்க. ஸோ குயினை கரெக்டாக 6:00 சைடில் ட்ரா பண்ணியிருக்கேன். அண்ட் ஈலர்ஸ் லூன்ஸ் அந்த ராக்கெட் காலி பண்ணதுக்கப்புறம் பிளிம்பை போடுவேன்னு நினைக்கிறேன், அப்போ தான் பிளிம்பு உள்ளே போய் சேரோன்னு. எஸ் ராக்கெட் ஆல்மோஸ்ட் காலியானதுக்கப்புறம் பிளிம்பை போட்டிருக்கேன். ஸோ நம்ம பிளிம்பு மூலிமா எனக்கு சிசி டூப் ஃபுல் ஆகணும், பாயிண்ட் ஸ்கோல் ஆக்டிவேட் ஆகணும், மோன்லித்து காலி பண்ணணும். இது மூணு தான் பிளானு, இது மூணுமே முடிச்சிட்டேன். ஆனால் எனக்கு இதில் இருந்த ஒரு சின்ன நெகட்டிவ் பாயிண்ட், எடுட்டர் கொஞ்சம் இயர் லேயராக வந்துட்டானா, அதனால் ஒரு ரேஜ் நான் சீக்கிரமாக யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம குயின் ரைட்டு தான் போக போகிறோம், நமக்கு ஆல்மோஸ்ட் தெரிய வந்துடுச்சு. ஸோ அதனால் நான் கிங்கை ரைட் சைடில் இறக்கி விட்டு பனல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த பக்கம் குயின் போகிறதுக்கு அந்தளவுக்கு பெரிய தொல்லை இல்லை. ஸோ குயின் அழகாக இதை கிளியர் பண்ணிட்டு இந்த கம்பார்ட்மெண்ட் உடச்சு டவுனால் தூக்கணும்னா இந்த லேயரை வால்ஸாக உடைக்கணும். இந்த லேயர் வால்ஸ் உடைக்கிறதுக்கும் நமக்கு அந்தளவுக்கு பெரிய கஷ்டம் இருக்காது, ஏன்னா ஃபுல்லாக ஜாயிண்ட்டில் இருக்கா, ஓப்பனில் இருந்தால் வால் பிரேக்கர் நம்மளால் ப்ரிடிக்டே பண்ண முடியாது எங்கே வேணால் போய் உடைப்பானுங்க. பட் ஆனால் ஜாயிண்ட்டில் இருந்தனால எனக்கு வால் பிரேக்கர் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. குயினாக கற்றுக்கிறோன்னு நினைக்கிறவங்க பாருங்கயா, ஏன்னா ரொம்ப டீச் பண்ணுற மாதிரி இருக்கும் எனக்கு புரியும், இருந்தாலும் உங்களுக்கு கன்ஃபார்ம் வர்த்தியாக படும். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த அட்டாக்கில் நான் ஆர்சியை யூஸ் பண்ணலை. எதனால்னா என் கிங்கே என் சைடில் இருக்க ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டேன்னா ஆர்சி எனக்கு அந்தளவுக்கு பெருசாக வேல்யூ படலை. இல்லைனா நான் மேக்ஸிமம் கிங்கோட ஆர்சியுமே யூஸ் பண்ணுவேன், இந்த அட்டாக்ல பண்ணாத காரணம் வேல்யூ இல்லை. அதோட இன்னொரு விஷயம், இந்த இடத்துல நான் லாவல் ஒன் பண்ணும்போது ஏர் எக்ஸ்போஸ் இருக்கானுங்க. ஸோ கிரவுண்ட் எக்ஸ்போ இருந்தால் கூட நான் இயர்லியராக ஆர்சி யூஸ் பண்ண பார்ப்பேன். ஏர் எக்ஸ்போ இருந்தனால நான் லாவல் உன்னோடய ஆசையை ட்ராப் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருந்தேன். இதெல்லாம் நான் யோசித்தேன் அட்டாக் அந்த 30 செகண்டில் யோசிச்சு பண்ணேன். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லும் போது நான் கொஞ்சம் மறந்து மறந்து ஞாபகம் வரமோ சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் யோசிக்கலாம். நீ உண்மையிலே இதெல்லாம் யோசிச்சியாடான்னு யோசித்தேன், பண்ணிமால யோசித்தேன். ஸோ குயின் இந்த இடத்துல டவுனால் தூக்கிட்டான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் அட்டாக்மே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்களா, நான் லாவாவை இயர்லியாக யூஸ் பண்ணல, நான் போன அட்டாக்ல கூட சொல்லியிருப்பேன். ஏன்னா நம்ம லாவாவை மேக்ஸிமம் வார்டன் பிட்டில் கவர் பண்ணி ஆகணும், அப்போ நான் மட்டும் தான் குயின் வாக் லெவலில் ட்ரிபிள் எடுக்க முடியும். ஸோ ஆர்சியை ஃபஸ்ட்டு
அடி வாங்க விட்டுட்டு பின்னாடி லூன்ஸை ட்ரா பண்ணியிருக்கேன். அண்ட் கொஞ்சம் கிளியன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆசி அந்த மல்டி இன்ஃப்ரோ கிட்ட போவான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் லாவை டிப்ளாய் பண்ணிட்டு ப்ளஸ் வாடன் நம்பிக்கையை சேர்த்து இந்த இதில் அடிச்சுட்டு இருக்கோம். அண்ட் இந்த இதில் அப்படியே சைமல்டேனியஸாக ரேஜெலாம் போட்டு விட்டேன். இருந்தாலும் ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. அந்த குயினை இப்படி தட்டி விட்டு குயினை காப்பாற்றியாச்சு. மொத்தத்தில் இந்த பேஸை இப்படி தான் பேல்ஸுக்கு ஃப்ரீஸு இன்னும் வச்சு ட்ரிபிள் அடித்தோம். இல்லை இல்லை ட்ரிபிள் அடிக்கல ட்ரிபிள் அடிக்கல இந்த அட்டாக்கும் டைம் ஃபெயில் ஆகிடுச்சு. பட் ஆனால் நான் ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் நண்பா. பிரசாந்த் தம்பி கேட்டிருந்தீங்களா டிஹெச் 15 குயின் சார்ஜ் ஃபஸ்ட் அட்டாக்ல கூட நல்லா சொல்லியிருப்பானு தெரியல. செகண்ட் அட்டாக்ல இன்ச் பை இன்ச் சொல்லியிருக்கேன். பட் ஆனால் என்னோட அவரே நல்லா பண்ணுவாரியா குயின் சார்ஜ் இருந்தாலும் கேட்டிருக்காரு. போட்டிருக்க நண்பா பார்த்துக்கோங்க. ட்ரிபிள் வந்திருக்கா? நான் டைம் ஃபெயில் நினச்சேன். இது நேற்று பண்ண லெஜண்ட் அட்டாக்கு. ஸோ அம்பட்டு தான் அப்கிரேட்ஸ் பண்ண காசு இருக்குது. பட் ஆனால் பில்ட்ரு வர இன்னும் ஒரு ரெண்டு நாள் மேலே இருக்குது. ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதையும் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு அற்புதமான வீடியோவோட அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை இந்த விடைபெறுவது நான் உங்கள் ரகுவரன்.